என்னுடைய நேட்டிவ் வந்து கள்ளக்குறிச்சி. நான் இப்போ கரண்டாக வந்து சென்னையில் இருக்கேன். சென்னையில் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா பிசன் டெக்னாலஜியில் நான் ஃபுல் ஸ்டேக் அப்படின்னு ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கோர்ஸில் வந்து என்னோட ட்ரைனர் எனக்கு நல்லா ட்ரைன் பண்ணதால் அவர் பேர் என்னென்னா பிரின்ஸ் பிரபு. அவர் வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ரண்ட் அண்டில் வந்து அவர் டீச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா அவர் டீச் பண்ணார். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் என்னோடய எஃபர்ட் நான் போட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அது யாருடையாக வந்துச்சு அப்படின்னா பிசன் டெக்னாலஜிஸ் வழியாக தான் வந்துச்சு. அவங்களோட டைப் கம்பெனிஸ் வழியாக தான் வந்துச்சு. அதில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால எனக்கு ஒரு நான் வந்து ஜாப் ப்ளேஸ் ஆகிட்டேன். இப்போ ஜாப் போக போகிறேன். அதேமாதிரி நீங்களும் வந்து நான் ஜாப் எனக்கு அது கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோடய ஃபியரை நான் காட்டிக்கல அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியுதோ தெரியலையோ பட் நான் என்னுடைய கிரேட்னஸ் நான் கொடுத்தேன். அதனால் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி என்னை செலக்ட் பண்ணாங்களான்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்த ஆன்சர்ஸும் வந்து ஃபுல்லாகவே கரெக்ட் கிடையாது. பட் ஆனால் என்னோடய ஃபியரை நான் ஷோ பண்ணதுனால மேபி அதில் என்ன செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இங்கே இருக்க எல்லாருமே வந்து எனக்கு க்ளோஸாக இருந்ததுனால எனக்கு ஒரு லேர்ன் பண்ணுறது ஒரு ஃபியர் கிடையாது. எல்லாருக்கூடிய நான் நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே கூட பழகினாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம நல்லா ஒரு காலேஜ் பண்ணாலும் சரி ஸ்கூலாக இருக்கட்டும் சரி நம்மளுக்கு டீச் பண்ணுற அந்த ட்ரைனருக்கும் நமக்கும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்காது. நம்ம ஒரு ஃப்ரீயாக நம்ம பேச மாட்டோம். நம்ம அவங்க நம்மளை ஃப்ரீயாக கைட் பண்ண மாட்டாங்க. இது வந்து பட் ஆனால் பிசன் டெக்னாலஜியில் அதுவும் இந்த போரூர் பிரான்ச்சில் அப்படி கிடையாது. மற்ற பிரான்ச்சஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அந்த போரூர் பிரான்ச்சில் இங்கே இருக்க மேனேஜராக இருக்கட்டும் எல்லாருமே சரி எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால வந்து எந்த டவுட்டாக இருக்கட்டும் எதை பற்றி கேட்டாலும் சடனாக வந்து நமக்காக கேர் எடுத்து குயிக்காக க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் வீக்கெண்டில் நிறைய கிளாஸஸும் எடுக்கிறாங்க நம்மளுடைய ஸ்கில்ல நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஜாப்பில் ப்ளேஸாகிருக்க இந்த ஜாப் கம்பெனி நேம் என்ன பார்த்தோன்னா கொச்சின் கம்பெனி. பட் ஆனால் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நான் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். முக்கியமாக பிசன் டெக்னாலஜிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொருளில் இருக்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். என் கூட படித்தவங்களாக இருக்கட்டும் அவங்களும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களே. நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா டிஸ்கஷன் பண்ணிக்குவோம். டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஏதாச்சும் பெரிய பெரிய டவுட் இருந்தாலும் சரி அது வந்து சார்கிட்ட கேட்போம். சார் வந்து ஈஸியாக க்ளியர் பண்ணி விட்டுருவார். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன், பிசன் டெக்னாலஜிக்கு தேங்க்ஸ். அண்ட் எங்களுடைய பிரின்ஸிபல் பூ அவ்வளோ கார அவருக்கும் தேங்க்ஸ். அண்ட் அவரோட ட்ரைனிங் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா. தேங்க்யூ.